Hi friends, welcome to Sirpika Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வரகரிசி. வரகரிசியை வச்சு ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து க்ளவுஸ் ஏலக்காய் போட்டுக்கிறேன். அது கூட பட்டை கல்பாசி மராட்டி மொக்கு போட்டிருக்கேன். பேலீஃப் கொஞ்சம் நல்லா பொடியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ நான் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன், பிரியாணி மசாலா தூள் போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கணும். இப்போ நான் வாசனைக்காக லைட்டாக கொத்தமல்லி புதினா போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்குவோம். ஒரு ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன், கர்டு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் போட்டுக்கிறேன். நூக்கல் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்குவோம். கொஞ்சம் நல்லா வதக்குவோம். இப்போ லைட்டாக புதினா கொத்தமல்லி போட்டுக்கிறேன் வாசனைக்காக. நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நான் சோக் பண்ணி வச்சுருக்கிற வரகரிசி, பாயில்டு வரகரிசியை போட்டுக்கிறேன். நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 2.5 கப்பு விடுறேன். ஏற்கனவே தக்காளியில் அந்த கிரேவிலெலாம் தண்ணி இருக்கும், அதனால் நான் ஒரு 2.5 கப்பு விட்டுட்டேன் தண்ணி. 2.5 கப்பு விட்டால் போதும் உங்களுக்கு. இப்போ நம்ம உப்பு போடலாம். இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதி வந்ததும் ஒரு 3 விசில் விட்டீங்கன்னா உங்களுக்கு வரகரிசி பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி நல்ல ஸ்டீம் வந்ததும், நல்ல ஸ்டீம் வரும்போது நீங்கள் இந்த வெயிட்டை போட்டிங்கன்னா 2 விசில் விட்டாலே போதும் உங்களுக்கு. அப்படியே மில்லட்ஸ் வந்து நல்லா அழகாக பூ போல் குக்காகி வந்துடும். நீங்கள் 3-4 விசில் ஒன்றுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்ல உங்களுக்கு ஸ்டீம் வெளியில் வரும்போது நீங்கள் போட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு. 2-3 விசில் விட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக குக்காகி வந்துடும். நான் இப்போ இந்த வெயிட்டை போடுறேன். இப்போ பிரியாணி நல்லா குக் ஆகிடுச்சு. அழகாக உங்களுக்கு பல பலன் வந்துருக்கு. உங்களுக்கு அழகாக ஜம்முன்னு வந்துடுச்சு. நல்லா பல பலன் வந்திருக்கு. வரகரிசி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சுவையான வரகரிசி பிரியாணி, வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.